ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர் சோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜெட்டார்வேஸை பற்றி தான் ஜெட்டார்வேஸை பற்றி நம்ம அடிக்கடி பல நியூஸ் பார்த்துட்ருக்கோம் இப்போ ரீசெண்டாக அதோடய ப்ராப்ளம் எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு இனி இந்த பங்கோட விலை ஏறும் ஓரளவு வந்து இன்வெஸ்டர்ஸ் கவனிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த பங்குக்கு அகெயின் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னே சொல்லலாம் மீண்டும் கடனை கட்ட முடியாமல் தவிக்கும் ஜெட்டார்வேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது மார்ச் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்குள்ளே ஹெச்எஸ்பிசி வங்கிக்கு செலுத்த வேண்டிய நூற்றி ஒன்பது மில்லியன் டாலர் கடன் தொகையை ஜெடார்வேஸ் நிறுவனம் செலுத்தலையாம் ஸோ இதனால் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்குள் கடனை திருப்ப தருவதாக சொல்லி நூற்றி மில்லியன் டாலர் கடன் வாங்கியிருக்காங்க ஜெட்டார்விஸ் நிறுவனம் அந்த நூற்றி மில்லியன் டாலர் தொகையை மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு முப்பத்தோரு பில்லியன் டாலரும் மார்ச் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள்ளே நூற்றி மில்லியன் டாலரும் செலுத்த வேண்டி இருந்ததான் தற்போது இந்த இரண்டு தவணைகளிலும் பணத்தை செலுத்த ஜெட்டார்விஸ் நிறுவனம் தவறிடித்தான் கடந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆஹ் பத்தொன்பதில்தான் இந்த நிறுவனத்துக்கான மதிப்பீட்டை டிஃபால்ட் கடனை திருப்பி செலுத்த இயலாதவன் என கடன் மதிப்பீடு கொடுத்திருக்காங்க ஏற்கனவே ஜெட்டார்வேஸ் நிறுவனத்தின் மூன்றில் இரண்டு பங்கு விமானங்கள் பறக்காமல் தரையில் தேங்கி இருக்குது இதில் கடன் வேறு அதிகரித்து கொண்டே போகிறதுனால இந்த ஸ்டாக்கு இந்த நிறுவனம் ஒரு பெரிய இஷ்யூவில் இருக்குன்னே சொல்லலாம் ஆனால் இருபத்தி மூணாயிரம் பேர் வாழ்க்கை வந்து ஜெட்டார்வேஸ் காப்பாற்ற வேண்டிய நிலைமையில் இருக்குது அதனால் இந்திய அரசு தன்னால் ஆனதை செஞ்சிட்ருக்காங்க ஏன் அப்படின்னா ஜெட்டார்வேஸ் நிறுவனம் சரிந்தால் சுமார் இருபத்தி மூணாயிரம் பேரின் வேலை போகுமா ஏற்கனவே வேலைவாய்ப்பு பிரச்சனைகளில் மக்கள் பாஜக அரசை வந்து நிறைய குற்றம் இருக்கிற நேரத்தில் அரசு இப்போ தேர்தல் வரப்போகிற நேரத்தில் ஜெட்டார்வேஸில் ஏதாவது ப்ராப்ளம் வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டா அந்த இருபத்தி மூணாயிரம் பேரோட வேலையும் பாதிப்படையும் அப்படிங்கிறதுனால அரசு ஜட்டார்வேஸை எப்படியாவது கடன் பிரச்சனையிலேருந்து மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு தனி கவனம் செலுத்துகிறாங்களாம் சமீபத்தில் தான் நரேஷ் கோயல் பதவி விலகியதும் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை முதலீடு செய்ய முன் வந்திருக்கிறார்கள் ஏற்கனவே ஜெட்டார்வேஸ் நிறுவனத்துக்கு கடன் கொடுத்த வங்கிகள் இதற்கிடையில் ஜெட்டார்வேஸ் நிறுவனமும் பங்கு சந்தைகளிடம் ஹெச்எஸ்பிசி வங்கிக்கு கடன் கொடுக்க முடியாமல் தவிப்பதையும் தெரிவிச்சிருக்காங்க எட்டாயிரத்தி ஐநூறு கோடி இருந்தால் மட்டும்தான் ஜெட்டார்வேஸ் பிரச்சனை தீருமா ஆனால் அவங்களோட தச்சமே மார்க்கெட் கேப்பிட்டலே மூவாயிரத்தி ஐம்பத்தி நாலு கோடியாக தான் இருக்குது ஜட்டார்ஸ் நிறுவனத்துக்கு கடன் கொடுத்த வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் தான் இப்போது ஜெட்டார்வேஸ் நிறுவனத்தின் ஐம்பது சதவீதம் பங்குகளை வச்சிருக்காங்களாம் மீண்டும் ஜெட்டார்வேஸ் நிறுவனத்தை பழையபடி ஓட வைக்க சுமாரா எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தேவைப்படுதான் முதலீடா இந்த நிலையில மேலும் ஜெட்டார்வேஸ் நிறுவனம் கடன் கொடுக்க முடியாமல் போய்கொண்டிருப்பதால் ஜெட்டார்வேஸ் நிறுவனத்துக்கு கடன் கொடுத்த நிதி நிறுவனத்துக்கு நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் கமிட்டிக்கு பெரிய தலைவலியாக இருக்கான் இப்போ ஜெட்டார்வேஸ் நிறுவனத்துக்கு கடன் கொடுத்த நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் கமிட்டிக்கு எஸ்பிஐ பேங்க் வந்து தலைமை தாங்க வழி நடத்தி இருக்குதான் இந்த கமிட்டி தலைவர் என்கிற முறையில் வரும் மே ரெ இரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள் ஜெட்டார்வேஸ் நிறுவனத்தை வாங்க ஒரு நல்ல முதலீட்டாளர் கிடைப்பார் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க எஸ்பிஐ ஸோ மே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள்ள இவங்க இந்த ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணி ஒரு நல்ல இன்வெஸ்டர்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த நிறுவனத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் எப்படி ஷார்ட் அவுட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்மளால வர முடியும் ஸோ ஆல்ரெடி நம்ம பிபினாக்கி லெவல் போட்டு நம்ம ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்துருந்தோம் வேஸ்க்கு ஸோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஸோ இப்போதைக்கு வந்து ஜெட்டார்வேஸில் இவ்வளவு குழப்பங்கள் இருக்கும்போது இந்த ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேணாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி ப்ராப்ளம் எல்லாமே ஷார்ட் அவுட் ஆகி ஓரளவு இந்த பங்குல வந்து இருக்கிற இஷ்யூலாம் க்ளீனாகி மேக் அப்புறமா இந்த ப்ராப்ளம் இந்த ஸ்டாக்கில் வந்து அகெயின் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதாவது எல்லாம் தீரப்போகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த ஸ்டாக் மேலே நம்ம பார்வை போகலாம் ஸோ இது ஜெட்டார்வேஸ் பற்றின இன்வெஸ்டர்ஸுக்கும் ஜெட்டார்ஸ்வேரில் ட்ரேட் பண்ணுற ட்ரேடர்ஸுக்கும் இந்த வீடியோ நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ நீங்கள் ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட்டு ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் லோயஸ்ட்டு மார்ஜினில் ட்ரேட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற லிங்கில் நாலேஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பன் நீங்கள் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கு க்ளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா நன்றி அண்ட் ஹாவ் அ கிரேட் டே